நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த பகுதியிலே நான் தமிழகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது. அதுதான் வைகுண்ட ஐயா சுவாமிகள் அவர்கள் அவர்களுடைய இந்த மண்ணிலே வந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் பெருமையாக ஏற்று அந்த சுவாமிஜி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த தியான பாதையில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். நான் என்னென்ன அனுபவங்களை ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையிலே, நான் எப்படி வாழ்ந்தேன், அதை பற்றி சுருக்கமாக உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் தியானத்திற்கு முன்பு தியானத்திற்கு பின்பு கிமு கிபி மாதிரி ஒரு மனிதர், எனக்கு தியானத்திற்கு முன்பு தியானத்திற்கு பின்புன்னு 2 பாகங்கள் இருக்கு. தியானத்திற்கு முன்புன்னா ரொம்ப கோரமாக இருக்கும், கரடுமுரட மனசனாமே அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருந்தது. துக்கமாகவும் துயரமாகவும் எப்படி எப்படியோ தாறுமாறாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் கொடுத்தாங்க வந்துச்சு. ஏன் கடவுள் எனக்கு இப்படிலாம் கஷ்டம் கொடுக்குறாரு, சோதனையை கொடுக்குறாரு அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ தான் எனக்கு அடிபட்டு தான் ஒரு சிலை உருவாகும், சிற்பி உளியால் செதுக்கப்பட்டால் தான் சிலை உருவாகும் என்பது போல என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னை இந்த தியானம் பத்ரிஜி என்ற பூக்கூடையிலே எனக்கு விழுவக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எங்கே இருந்து செதுக்கப்பட்ட சிற்பம், தமிழ்நாட்டில் செதுக்கப்பட்ட சிற்பம், கர்னூல் மாவட்டம், ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் எமைனூருங்கிற மந்திராலயத்துக்கு அருகாமையில் உள்ள குருவியுடைய காலடியிலே நான் சென்றடைந்தேன். அப்பொழுதுதான் பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜியுடைய அறிமுகம் கிடைத்தது. இதே போல நான் வசித்த அந்த ஊரிலே பிரம்மரிஷியுடைய திறப்பு விழாவிற்காக அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள். அவரை சந்திப்பதற்காக பார்க்க வேண்டும் என் குரு வந்திருக்காங்கன்னு நான் என்னுடைய வேலையை முடித்து கொண்டு ஓடுகிறேன். அப்பொழுது ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 300 மீட்டர் 200 மீட்டர் தூரத்திலே நான் வந்து நடந்து போய் கொண்டிருக்கும் போதே எனக்குள்ளே ஒரு சக்தி வந்ததைப் போல நான் உணர்ந்தேன். என்ன இப்படி இருக்கிறது என்று, என்னோடு நடந்து சக நண்பர்கள் நடந்து வர்றவங்க என்னோடு நடந்து வர முடியல என்னுடைய வேகத்திற்கு. அப்படி நான் அவரை நோக்கி நான் நடந்து போனேன். அவரை குருவிடம் போய் சந்தித்த உடனே அவரை ஏதோ அன்றுதான் முதல் முதலாக நான் சந்திக்கின்றேன், முதல் முதலாக சந்தித்ததாக நான் என்னுடைய ஆன்மா ஃபீல் செய்யலை. எப்பயோ ரொம்ப காலமாக அவர் நம்மளுடைய உறவினராக நண்பராக எப்படி இருந்தாருன்னு தெரியல. அவருக்கு எதையாவது சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் கூட போய் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் பயங்கரமான வெயில் நேரம் வேர்க்குது, சரி அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தொடச்சி விடுறேன். அவருக்கு கொண்டு தண்ணி கொடுக்கலாம், வெயில் நேரத்துக்கு அவருக்கு உபயோகமாக இருக்குமேன்னு தண்ணி இளநீரெல்லாம் வாங்கி அவருக்கு என்னதான் ஏதாவது பண்ணணும் அதான் தோணுது. என்னடா இவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம், இப்படி ஒரு நிலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி என்ன தோணுகிறதோ அதை செய்வான்ட்டு அவருக்கு உதவியாக இருந்தேன். அன்றிலிருந்து நான் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகின்றேன். ஆனால் அன்னைக்கு தான் தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இப்போ எல்லாம் மணிக்கணக்கில் உட்காந்துடுறீங்க நீங்கள்லாம் பார்த்தா, நான் கேட்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க 1 மணி நேரம் பண்ணுறேன், 2 மணி நேரம் பண்ணுறேன், 1 நாளைக்கு 3 மணி நேரம் பண்ணுறேன். நான் இது மாதிரி சத்சங்கத்துக்கு போவேன் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு, ஆந்திராவிலையும் சரி, உட்கார வச்சு அப்படியே உட்காந்துருவாங்க. நாங்கள் தட்டி எழுப்பக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு மாஸ்டருங்களுக்கு. ஆனால் என்னால் 15 நிமிஷத்துக்கு மேலே என்னால் தியானம் உட்கார முடியாது. 15 நிமிஷத்துக்குள்ளேயே இருமல் விக்கல் ஆலோசனை எந்திரிச்சு ஓடு பிரமிடை விட்டு வெளியே. இப்படி என்னுடைய தியானத்தை நான் ஆரம்பித்தேன். இது என்னடா நம்ம தியானம் கற்றுக்கணும், குருஜி நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, ஆரோக்கியம் நல்லாவும்னு சொல்கிறாங்க, இதை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது, இந்த 5 நிமிஷத்தில் உட்கார முடியல நம்மளாலன்னு சொல்லி நான் யோசனை செய்து 1 வார காலம் யோசிச்சு யோசிச்சு இது எத்தனை மணிக்கு இந்த வேலை நடக்கும். அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் குளிச்சுட்டு, பெரிய 10 மணி நேரம் தியானம் பண்ணுற மாதிரி போய் உட்காந்தா 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. பிரமிடில் உட்காரது வெளியே வர்றது இப்படி இருந்துச்சு. 1 வாரம் போணுச்சு யோசனை பண்ணு, குழி பக்கத்தில் மரத்தில் இருக்க குருவி கத்துனா அதன் மேலே கவனம் போவோம், கண்ணை மூடி தியானம் பண்ணு மூச்சை கவனினா மூச்சுக்கிட்ட போகிறதில்ல, என்னமெல்லாம் குருவி கத்துறதுல போகுது, எங்கே சத்தம் கேட்குதோ அதை நோக்கி போகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு சரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு பஞ்சு காட்டன் ஒரு பாக்கெட்டை வாங்கிக்கிட்டேன்.
குளிச்சிட்டு காலையில் ரெண்டு இப்படி இவ்வளோ எடுத்து காதில் ரெண்டு காதலையும் வெளி சத்தம் வரக்கூடாது, அதை சென்சார் பண்ணுறதுக்காக பஞ்சை வச்சுக்குவேன். அப்புறம் இது மாதிரி பிரமிடு கட்டி இந்த பிரமிடுக்குள்ளே போய் உட்காந்ததுமே கர்ச்சிப்பு எடுத்து கண்ணை கட்டிக்கிறது. உட்காரு நீ, கை வலிச்சாலும் சரி, கால் வலிச்சாலும் சரி, தும்மல் வந்தாலும் சரி, இருமல் வந்தாலும் சரி, நீங்கள் உள்ளதான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அறியே நான் ஒரு கட்டளை இட்டு கொண்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு என்னுடைய ஆன்மாவுக்கு நீ இதை விட்டு எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக. ஏன் அப்படின்னா பெரிய மகான்கள் சொல்கிறாங்க, நம்ம இதை ஏன் செய்ய முடியல, இதை செஞ்சு பார்க்கணும், புத்தர் செஞ்சார், கிருஷ்ணர் செஞ்சார், ராமர் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க, பத்திரிச்சி மணிக்கணக்கில் உட்கார் வருஷ கணக்கத்தில் மௌனமாக இருக்கிறாரு, ஏன் நம்மளால் உட்கார முடியாதுன்னு சொல்லி எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு நான் அந்த மாதிரி உட்காந்து பழக்கினேன். 3 மாத காலம் அந்த மாதிரி தியானம் பண்ண ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து நான் தியானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ரெடி ஆயிட்டேன். 3 மாத காலத்தில் அந்த மாதிரி ஒரு நிலையை நான் அடைந்தேன். ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. எல்லா நேரங்கள்லையும் தியானம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு இவ்வளோ நாளாக வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய உணவுகளை உட்கொண்டுருப்போம், நிறைய சந்திப்புகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கலாம், உடையை உடுத்தியிருக்கலாம், நகைநட்டு போட்டிருக்கலாம், ஆனால் அதனால் கிடைக்காத ஆனந்தத்தை விட இந்த தியானத்திலே பயங்கரமான ஆனந்தமாக இருந்துச்சுன்னு அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து என்னுடைய துணைவியார் ஸ்ரீமதி சிவாம் சுந்தரி தான் எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்தாங்க, ரொம்ப வற்புறுத்தி கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஆந்திராவுக்கு பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன், நீ என்னை தியானம் பண்ணலாம்னு சொல்லாத, நீ தியானம் பண்ணுறதுலாம் பண்ணிக்க, நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டேன். தியானம் பண்ண சொன்னப்போ அவங்க கையை பிடிச்சி சிவத்தோட உட்கார நீ அப்படின்னு சொல்லி, இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்யக்கூடிய கடமையை போல அவங்க உட்காருன்னு சொல்லி என்னை வற்புறுத்தி உட்கார வச்சாங்க. அப்போது எனக்குள்ளார ஒரு பொறி தட்டின மாதிரி ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம், அப்போல்லாம் எனர்ஜின்னு என்னன்னு தெரியாது, எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தேன். அதே போல் என்னுடைய தியான வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அந்த 3 மாத காலத்தில் வந்து நான் என்னுடைய 9 ஜென்மங்களை தெரிந்து கொண்டேன். கடந்த காலம் நான் அப்போல்லாம் சொல்லுவேன், என்ன இப்போ இருக்கிற வாழ்க்கையே வாழ முடியல, கடந்த காலம் என்ன, அடுத்து வர்ற காலம் என்ன, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் நானே வந்து என்னுடைய கடந்த ஜென்மங்களை 9 ஜென்மங்களை பார்த்துக்கிட்டேன். காட்டுவாசி மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன், வெளிநாட்டில் பிறவி எடுத்து வாழ்ந்திருக்கிறேன், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு குருவிடம் இதே போல நான் வந்து ஒரு குருவிடம் சாங்கத்தியம் செய்திருக்கிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருந்த யமனூர் பகுதியில் வந்து 12 என்னுடைய நண்பர்கள் வந்து என்னோட இந்த அதுக்காக தான் என்னை இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அடித்து ஆந்திராவுக்கு அனுப்புனாங்களோ என்னமோ, அவர்கள் தான் என்னுடைய சக தியான நண்பர்கள். அவங்களோட நான் வந்து வாழ்ந்திருக்கேன் கடந்த ஜென்மத்தில். இதையெல்லாம் வந்து நான் வந்து இந்த 3 மாத காலத்தில் பார்த்துக்கிட்டேன். இந்த தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு எனக்கு ஒரு பிரச்சனை, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் போயிருந்தோம். போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி சரி அப்படின்ட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ தான் அந்த சமயத்தில் தியானம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 மாத காலம் 4 மாத காலத்துக்கு அப்புறம் அந்த ஃபைல்ஸ் பிரச்சனையை பற்றி நான் வந்து அந்த இடையில யோசிக்கவே இல்லை. ஏன்னா இந்த தியானம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் தியானம் பண்ணுறது, இதை என்னான்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் அவங்கெல்லாம் செஞ்சதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி அதை செஞ்சு அதன் மேலே இருந்த நாட்டத்தில் இந்த ஃபைல்ஸ் பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. அந்த 4 மாத காலத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து யோசித்து பார்க்குறப்ப டாக்டர் இது மாதிரி சொன்னார் இல்லை நமக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளங்கிறத என்னன்னு அப்போ வந்து இல்லாமல் போயிருச்சு. அன்றிலிருந்து இன்று வரை 20 ஆண்டு காலம் கடந்து விட்டது. எந்த மருந்து மாத்திரையும் நம்ம அந்த ஃபைல்ஸ் பிரச்சனைக்காக எடுத்துக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் இதை வந்து உங்ககிட்ட வலியுறுத்தி சொல்றேன்னாக்க, மனிதனுக்கு ஆரோக்கியமே மகாபாக்கியம், ஒரு அருமையான விஷயம். ஏன்னா மனிதன் ஆரோக்கியமா இருந்தால் தான் எதை பற்றி தியானம் பண்ண முடியும், வேற எல்லாம் செய்ய முடியும். பிரச்சனைகளோடு இருந்தோம்னா எதையும் செய்ய முடியாது. அதனால இந்த தியானம் என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கவன, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கண்ண மூடி உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கத நம்ம அந்த நிலைக்கு உருவாக்க முடியும். நம்மளை அது யார் கையில் இருக்கு, யாராவது மந்திரிக்கிறாங்களா, எந்திரம் கட்டுறாங்களா, தாயத்து கட்டுறாங்களா, கிடையாது. உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். எங்கேயா போய் காலை பிடிக்கணுமா, இல்லை இந்த காலில் விழுந்து கும்பிடணுமா, இல்லை குருவோட படத்தை வச்சுக்கிட்டு சாமி கும்பிடணுமா, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய மூச்சு காற்று கடைசியில் என்ன பார்க்குறாங்க, ஹார்ட் ஆடுதான்னு பார்க்குறாங்களா, எதை பிடிச்சி பார்க்குறாங்க கடைசியாக, இறுதி யாத்திரைக்கு முன்னாடி மூச்சு இருக்குதா இல்லையான்னு பார்க்குறான், முடிஞ்சிருச்சுடாங்கிறான்.
அந்த மூச்சை பத்தி நம்ம எப்பயாவது கவனிச்சிருக்கோமா? இந்த சரீரத்துல முக்கியமான ஒரு விஷயம்னாக்க அந்த மூச்சு தான். அந்த மூச்சு தானா இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றின கவனம் நமக்கு இல்லை. அவ்வளோ இந்த அற்புதமான சரீரத்தை இயக்கக்கூடியது அந்த மூச்சு தான். அந்த மூச்சின் மேல நீங்க கவனத்தை வைங்கன்னு சொல்லிட்டு கடந்த 40 ஆண்டு காலமாக இலவசமாக ஊர் ஊராக என்ன ஆட்டோவில் வந்த காலமும் உண்டு, ஸ்கார்பியோவில் போன காலமும் உண்டு, இனோவா கார் போட்டுக்கிட்டு போன காலமும் உண்டு. இன்னைக்கு கடைசி காட்ட காலத்தில் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஏரோப்ளைன்ல சென்று கூட இந்த தியானத்தை எப்படி சொல்லி கொடுத்தாரு? இலவசமாக சொல்லி கொடுத்தாரு. நோட்டீஸ் பாயிண்ட், எந்த இடத்துலையுமே அவரு நான் உங்களுக்கெல்லாம் தியானம் சொல்லித்தர்றேன், என் காலை பிடிச்சிக்கங்க, எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காக தன்னை அங்கீகரித்த மகான் தான் பரமர்ஷி பிதாமக பத்ரிஜி. சின்ன கிராமம் இல்லை, எந்த ஊருக்கு கூப்பிட்டீங்கனாலும் வருவார். பெரிய ஆள், பணம் படைத்தவர் அதெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துக்கும் வருவார். அவர் ஆன்மாவை மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு மகான் அவர். அப்படி நம்ம வந்து நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிங்க, அவர் அதை கவனிச்சாரு, நான் கவனிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதன் வாயிலாக தான் இங்கே வந்து இந்த கிராமத்திற்கு கொட்டாரம் கிராமத்தில் இந்த அமைப்பு இங்கே உருவாகி இருக்கிறது. குமரி முதல் இமயம் வரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. என் மனதிலே தியானம் தெரிந்துகிட்ட நாள் முதல் கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து இமயம் வரை நான் ரத யாத்திரை செய்ய வேண்டும் என்று இந்த தியானத்தை பத்ரிஜி எப்படி இலவசமாக சொல்லித் தருகிறாரோ அதே போல நானும் சொல்லித்தர வேண்டும் என்று எனக்குள்ளே எண்ணம் உள்ளது. அதற்கான விதை இந்த கொட்டாரத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இது இமயம் வரையும் கண்டிப்பாக இந்த ரதம் செல்லும் என்று நம்பிக்கையோடு உங்களை நீங்களெல்லாம் தியானம் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.